வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் தியரியோட கான்செப்ட் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதிலேருந்து சேஜர் நெட் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணணும், கொஷினை கொடுத்த உடனே நமக்கு என்னென்ன ஐடியாஸ் வரும், அதை நீங்கள் எப்படி யோசிச்சா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும், கரெக்டான ஆன்சர் கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போது December 2017 பார்ட் பி கொஷின் கேட்டிருக்காங்கம்மா. பார்ட் பி அப்படின்னா 3 mark கொஷின், ஓகேவா? இப்போ லெட் ஏஸ் ஈக்குவல் டு 0, 1, -1, 1, தென் த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் என் சச் தட் ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐ ஈஸ் 1, 2, 4, 6, ஓகேவா? இப்போது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஏ பவர் என் ஈக்குவல் டு. அப்போது ஏதோ ஒரு கொஷினை பொறுத்த வரைக்கும், எந்த கொஷின் எடுத்தாலும் சரி, மேட்ரிக்ஸ் தியரி ரிலேட்டடாக கேட்டிருக்க கொஷின்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இங்கே, ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐ. ஸோ இப்போ ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ரிலேஷனை நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் என்ன படிச்சிருக்கோம், ஐடம்பொட்டன்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ, அந்த கண்டிஷன் இங்கே இருக்கா, இல்லை. அப்போ ஐடம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ் இல்லை. செகண்ட் வாங்க, செகண்ட் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்வொல்யூட்டரி மேட்ரிக்ஸ். இன்வொல்யூட்டரிக்கு நம்ம என்ன படித்தோம், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐன்னு தான் படிச்சிருக்கோம், ஓகேவா? ஏ ஸ்கொயர் இங்கே ஏ பவர் என்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. தென் அடுத்து மூணாவது நம்ம என்ன பார்த்தோம், நில்பொட்டன்ட். ஏ பவர் கே ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் ஃபார் சம் கே, ஓகேவா? அப்போ என்னன்னா, இந்த மூணு கேட்டகரியில் எதுவுமே நமக்கு வரலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐ. ஸோ அப்போ வேறு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இன்னும் என்ன படிச்சிருக்கோம், கெய்லி ஹாமில்டன் தியரம். அதாவது எந்த ஒரு மேட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி, அந்த மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், ஐகன் வேல்யூ ரிலேட் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்கோம் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா. இந்த 4 கான்செப்ட் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட் தான். ஸோ அதை என்ன பண்ண போகிறேன்னா, இஃப் த ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் லேம்டா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ லேம்டா அப்படி இருந்துச்சுன்னா, அது கரஸ்பாண்டிங்காக ஒரு ஐகன் வெக்டர் இருக்கும் எக்ஸ். இப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ பவர் என் அப்படின்னு கேட்டால் என்னவாக இருக்கும், லேம்டா பவர் என்னாக இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதை எப்படி இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன, டெல்டா ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0. ஸோ மெயின் டயக்னலில் மைனஸ் லேம்டா போடணும், ரிமைனிங் உள்ளதை அப்படியே எழுதிக்கணும்னு ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது உனக்கு ஒரு ஈக்குவேஷன், தட் மீன்ஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன், லேம்டா ஸ்கொயர் மைனஸ் லாம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி குவாண்டிட்டி ஈக்குவேஷன் இருந்தால் ஃபார்மில் என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, இதுதான் குவாண்டிட்டி ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. அதாவது ஜென்ரல் ஃபார்மில் எப்படி இருக்குன்னா, ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனையும் நமக்கு வந்திருக்கதையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஏ, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா ஸ்கொயர் இஸ் 1, அப்போ ஏக்கு பதிலாக 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் பி, அப்போ என்ன ஆகும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லாம்டா இஸ் -1, பி ஈக்குவல் டு -1, கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 1. அப்போது ஏ தெரிஞ்சுட்டு, பி தெரிஞ்சுட்டு, சி தெரிஞ்சுட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் 2 ரூட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் என்ன அப்படின்னா, 1/2 ப்ளஸ் √3/2, 1/2 மைனஸ் √3/2, ஓகேவா? அதில் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது, அவ்வளோ டிஃப்ரெண்ட். ஸோ இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கணும், ஓகேவா? அப்போ ஏன்னா இங்கே ஏ பவர் என்னு இருக்குது, ஓகேவா? லாம்டா பவர் என் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட பவரில் என் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ என்ன அப்படின் ஜென்ரலாக இது வேறு மாதிரி எப்படி எழுதலான்னா, இது cos π/3, இது sin π/3, ஓகேவா? அப்போ இது ஜென்ரலாக என்ன சொல்லலாம், ஈ பவர் ஐ டீட்டான்னு சொல்லலாமா? அதாவது ஈ பவர் ஐ டீட்டா நம்ம எப்படி சொல்லுவோம், காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. காசும் சைனும் சேம் ஆங்கிளில் இருக்கும்போது, இங்கேயும் சேம் ஆங்கிள் இருக்கும்போது அதை என்ன பண்ணலாம், ஈ பவர் ஐன்னு போட்டு டீட்டான் போடலாம். சப்போஸ் இங்கே ப்ளஸ் ஐன்னு இருந்தால் இங்கே ப்ளஸ் ஐ, மைனஸ் ஐ இருந்தால் மைனஸ் ஐ. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஈ பவர் ஐ π/3, ஈ பவர் -π/3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லாம்டா பவரில் ஒரு ஹையஸ்ட் பவர் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது எப்போ உனக்கு 1 வரணும், இட் இஸ் ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லியிருக்காங்க, ஐ மீன்ஸ் 1, ஓகேவா? அப்போ 1 உங்களுக்கு வரணும், என்னாகும், இதோட பவரில் என்ன அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1 கிடைக்கும் அப்படின்னா, 4 ஆன்சரில் 1, 2, 4, 6 இருக்குது. அப்போது 1 அப்ளை பண்ணும்போது 0, 1 வராது, 2 அப்ளை பண்ணும்போது வராது, 4 அப்ளை பண்ணும்போது வராது. ஆனால் 6 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இதோட பவரில் 6 அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அப்போ ஆன்சர் இஸ் 6. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கொஷினை மேட்ரிக்ஸ், சின்ன மேட்ரிக்ஸ் தானே இருக்குது, அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், ஏ பவர் என் தானே சொல்லியிருக்காங்க, அப்போ என்னுக்கு பதிலாக கொஷின் என்ன சொல்லியிருக்கோம், 1. அப்போ ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணால் ஏவே தான் வருது, அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை
இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். அடுத்து வர்ற ஆன்சரை ஏ பவர் 4 கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஏ பவர் 6னா டைம் அதிகமாக போகும். ஸோ ஷார்ட்டாக போட தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ அப்படி போடுறது 2x2 மேட்ரிக்ஸ்க்குனா ஈஸியாக இருக்கலாம், பட் 3x3லாம் கொடுத்தாங்கன்னா இப்படி ஒரு வே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ என்ன கண்டிஷனுக்கு நம்ம பார்த்துருக்கோம், ஏ பவர் என் ஈக்குவல் டு ஐக்கு. இப்போ ஆன்சர் என்னடா, ஆன்சர் இஸ் 6. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். தேங்க்யூ.